ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்த்துருக்கோம். நம்ம அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கோடிங்லேயும் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ, எந்த சாஃப்ட்வேர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இது இன்ஸ்டால் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் கம்பைலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்கச்சக்க ஆன்லைன் கம்பைலர் இருக்குது, இதில் வேணாலும் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஏதாச்சும் ஒரு ஐடி எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இந்த சீரீஸ்க்கு கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணலான் இருக்கேன், பட் சம்டைம்ஸ் மேபி ஆன்லைன் கம்பைலர்ஸ் கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேசிக் சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம், ரன் பண்ணி பார்ப்போம். இருக்காகுதான்ட்டு ஹலோ வேர்ல்டு அடிக்குது, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ஹேஷ் இன்க்ளூட் லைப்ரரி ஃபைல் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட்காக, ஸ்டாண்டர்ட் நேம் யூசிங் நேம் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அட் த மெயின் ஃபங்க்ஷன் அவுட் ரிட்டன் முடிஞ்சு. ஓகே, இப்படி தான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். சரி, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரேஸ்லேருந்து போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரேயில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் தான் இன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறேன். அதோட சைஸ் 5. ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக்ளேரும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 10, 20, 30, 40, 50. ஓப்ஸ், கம் அப் உள்ள 50. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரேயாக ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம சி அவுட்டில் போயிட்டு த நம்பர்ஸ் ஆர் அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரிண்ட் பண்ணுவோம். அரையை ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், லூப்ஸ் இருந்தால் மட்டும்தான் அரையை ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் இன்ட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிண்ட் பண்ணணும்னா அதோட சைஸ் வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ அதோட சைஸ் நம்மளுக்கு தெரியும், சைஸ் என்னது 5, ஏன்னா 5 வேல்யூ தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சி அவுட் பண்ண போகிறோம். ஏன் சி அவுட்னா, அதுதான் ப்ரிண்ட் கீவேர்ட் சி ப்ளஸ் ப்ளஸில். எதை ப்ரிண்ட் பண்ண போகிறோம்னா, நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் ஐ. கொஞ்சம் ஸ்பேசியஸாக வேணும் அப்படின்றக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா, ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கேப் கிடைக்கும். முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ரன் பண்ணலாம். இங்கே நம்ம டெர்மினேட் பண்ணலாம். இவ்வளோ தான் நம்மளோட பேசிக் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஓகே, எல்லாமே ப்ரிண்ட் ஆயிருக்கு. சேம் லைனில் வரனால நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஸ்லாஷ் அண்ட் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் வரும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் தமிழ் ஆக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் த நம்பர்ஸ் ஆர் 10, 20, 30, 40, 50. அவ்வளோதான். இது வந்து ஒரு பேசிக் அரேஸ். ஸோ எப்பயுமே நீங்கள் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால், ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல இனிமேல். இனிமேல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரேஞ்ச் பேஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா, கமெண்ட் பண்ணிடுறேன். இது ஃபார் லூப் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேஞ்ச் பேஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம்னா, அரேலேருந்து ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ அதை நான் சொல்லித்தரேன். அதுக்கும் என்ன கீவேர்டு தான் அப்படின்னா, ஃபார் லூப் கீவேர்டு தான். பட் சின்டாக்ஸ் கொஞ்சம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் இன்ட் இடத்துல ஒரு டெம்ப் வேரியபிள் கவுண்ட் பண்ணுறதுக்காக, இந்த இட்ரேஷனுக்காக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கொடுக்கலாம். நான் ஏ கொடுக்குறேன். இந்த கோலன் வச்சிங்க அப்படின்னா நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ எதோட ரேஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பர்ஸோட ரேஞ்ச். ஸோ அதனால் நம்பர்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். இந்த லூப்க்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ சி அவுட் எதை ப்ரிண்ட் பண்ண போகிறோன்னா, ஏ. அண்ட் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படின்றக்காக இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா,
இதில் நம்ம கண்டிஷன் செட் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்னொரு புது வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோம், நிறைய வேலை பார்க்குறோம். அரேக்கு இந்த வேலைலாம் பண்ணாமல் ஷார்ட்கட்டாக பண்ணணுமே அப்படின்றக்காக ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அரேக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்தது, கண்டினியூஸாக இருக்கிறதுலாம் நம்ம கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணுறோன்றது. ஸோ இந்த சின்டாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அரேயா இருக்கணும் கண்டிப்பாக. அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இது அரே நேமாக இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் அரே உள்ளதை ஃபஸ்ட் இது எடுக்கும், அடுத்த அரேல உள்ளதை செகண்ட் இது எடுக்கும், அந்த மாதிரி எடுத்து அரேல உள்ள எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும், உள்ள எல்லா டேட்டாவையும் அக்சஸ் பண்ணும், எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டும் சேம் தான். இந்த மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங் கான்செப்ட்லேயுமே புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் வந்துருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அரைய பார்த்துட்டோம். அரைய நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ரேஞ்ச் வச்சு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்க்கணும். நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு இங்கே வரைக்கும் போட்டுடலாம். ஸோ தட் இந்த கோடிங் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அரேஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் நான் பேசிக்காகவே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு சின்டாக்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு தனி இது கிரியேட் பண்ணோம், STRUCT ஸ்ட்ரக்ட். நம்ம யாருக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோன்னா ஒரு ஹியூமனுக்கு கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பர்சனுக்கு. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ன்றது கீவேர்ட், பர்சன்றது ஸ்ட்ரக்சரோட நேம். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சின்டாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சரோட சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ உள்ள நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்பை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், நேம், அதாவது ஒரு ஆள் இருக்காங்கன்னா அந்த ஆளுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும். பேர் ரொம்ப கேரக்டர்ஸ் வரணும்னால 50 சைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏஜ், ஏஜ் வந்து நம்பர், ஸோ இன்ட் ஏஜ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பேசிக்காக இந்த ரெண்டு டீட்டெயில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்ட்ரக்சரை நான் முடிச்சுட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இடத்துல நான் என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்சன். அப்போது இங்கேயும் போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே நேமை யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ பர்சன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா P1, P2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், P1, P2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட்டா எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, அரேனா தான் நம்ம இன்புட்டை டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இது நேம் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர்ட்டேருந்து வாங்கிக்கலாம் சிம்பிளாக. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிஎன் யூஸ் பண்ணுவோம், டாட் கெட் ஃபங்க்ஷன். ஸோ சிஎன் டாட் கெட் போட்டுட்டு P1.name அப்படி கொடுப்போம். ஆமாம், அதோட சைஸ் எவ்வளோ, 50 அப்படின்றது இதோட சைஸ். நெக்ஸ்ட் சிஎன் டாட் கெட் நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னா P2 இல்லாட்டி P1 தான். அதோட நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜ். இதோட சைஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி கொடுக்க தேவையில்ல இன்டீஜர்னால, ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் சைஸ் கொடுக்க நம்ம தேவையில்லை அப்படின்னா கெட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக்ஸ்லேயே கவர் ஆகிருக்கும். இன்கேஸ் புரியலன்னா சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஏஜ்னா சிங்கிள் நம்பர், 1, 2, 3, 4, 10, 12 அந்த மாதிரி, அதை நம்ம டைரெக்டாக வாங்கிக்கலாம். பட் நேம்னா டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட்ஸ், இப்போ ராஜ்னு எடுத்துக்கோங்க, ஆர் தனியாக, ஏ தனியாக, ஜே தனியாக, அந்த மாதிரி வாங்கணும். அதனால நம்ம கெட்டும் சைஸும் கொடுக்குறோம். பட் ஏஜுக்கெலாம் அப்படி தேவையில்லை, சிங்கிள் நம்பர் தானே, அதனால தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக அப்படி வாங்கிக்கலாம். எப்படின்னா P1.age அப்படின்ட்டு முடிஞ்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சி அவுட் போட்டுட்டு நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணாமல் P1.name அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு P1.out ஸ்பேஸ் விட்டு விட்டு P1.age அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஓகே, கீழே எல்லாமே கமெண்டில் தான் இருக்கணும், ப்ராப்ளம். ஓகே, ரன் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம், மொத்தமே இவ்வளோ தான் நம்மளோட ப்ரோக்ராம். நம்ம வந்து இந்த இடத்துல மரண், ஸோ இது என்ன எரர் அப்படின்னா என்ன எரர், ஓகே.
ஸோ நம்ம அவுட்புட்டை வந்து சேம் இல்லை மல்டிபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கனால செகண்ட் பியூன் ரெக்கக்னைஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நேம்ஸ் அப்படின்னு போட்டு இது ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட் சி அவுட் ஏஜஸ் அப்படின்னு போட்டு இன்னொன்று போட்டுடலாம். p1 dot age okay இப்ப ரன் பண்ணலாம். oops இப்பயும் எடுக்கலையே p1 oops இது ஆக்சுவலா l னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் எல்லும் சேமாக இருக்குது. ஸோ நான் ஒன்றுக்கு பதிலாக எல் அமுக்கிட்டேன் போல், அதனால தான் எரர் வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன் டைப் பண்ணுறீங்களா எல் டைப் பண்ணுறீங்களான்ட்டு இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். பட் பார்த்தா டிஃப்ரென்ஸே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் விட்டுருவோம். அதுவும் நிறையா அட் அ டைம் கான்சென்ட்ரேட் பண்ணனால இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே நம்மளுக்கு இப்போது நேம் கேட்குது, ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் ஏஜ் கேட்கும், 12 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் இஸ் ராஜ், ஏஜ் இஸ் 12 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இனி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே கமெண்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். பட் ஒரு ஒரு ஓவர்வியூ கொடுக்கணுமேன்றக்காக சொல்லிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாயிண்டர்ஸ் அரேஸ் அது பார்க்கலாம். இன்ட் மெயின் நம்ம பாயிண்டர்ஸ் ஓகே இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 நெக்ஸ்ட் இன்ட் ஸ்டார் இ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்ட் ஆஃப் ஏ கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சி அவுட் ஈக்குவல் டு எதோட வேல்யூ பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெறும் ஏவோட வேல்யூ பார்ப்போம், அடுத்து வெறும் பியோட வேல்யூ பார்ப்போம், அடுத்து ஸ்டார் பியோட வேல்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ அப்படின்ற வேரியபிளில் 10 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அடுத்து பாயிண்டரில் ஏவோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அடுத்து ஏ, அடுத்து வெறும் அதாவது என்னதுன்னா ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், பியை பிரிண்ட் பண்ணுறேன், அடுத்து ஸ்டார் பியை பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் அசைன்மெண்ட் தப்பாக பண்ணியிருக்கேன். பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பியில் தான் அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும், ஏன்னா பி தான் பாயிண்டர் வேரியபிள் இப்போ. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது இதோட அவுட்புட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொச்சாமச்சான் இருந்ததுனால ஒன்றும் தெரியலை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸ்லாஷம் 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 அண்ட் இதை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். அதாவது இந்த மாதிரி நான் தனித்தனியாக கொடுக்குறனால உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் அவுட்புட் பார்க்க. ஓப்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கேன், ஸ்லாஷ் டெலீட் பண்ண மாதிரி. ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏல 10 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதனால ஃபஸ்ட்டு அவுட் புட் 10 வந்திருக்கு. அடுத்து பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிவிட்டு பாயிண்டரில் அட்ரஸ் ஆஃப் ஏ போட்டிருக்கேன், அப்போ வெறும் பியை பிரிண்ட் பண்ணுறேன், வெறும் பியில் தான் அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ கம்ப்யூட்டரில் அட்ரஸ் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஏவோட அட்ரஸ் என்ன அப்படின்னா 0x61F08 சம் அட்ரஸ் வந்திருக்கு. அடுத்து பாயிண்டர் பியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ பாயிண்டர் பியில் வந்து ஏவோட வேல்யூ அப்படியே வந்திருக்கு. ஸோ வெறும் ஏனாலும் பாயிண்டர் பியோட வேல்யூவும் சேம்,
வெறும் பியில மட்டும் அட்ரஸ் ஆஃப் ஏ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வேரியபிளில் எந்த அவுட் புட் ஸ்டோர் ஆகும், எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்பவே நம்மளுக்கு தேவைப்படும் அடுத்தடுத்து போக போக. ஓகே, பாயிண்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அகெயின் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். அகெயின் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் இன்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சி அவுட் போயிட்டு ஸ்லாஷ் சி அவுட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் சி அவுட் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம பியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோ தான் நம்ம கோடு. இது வந்து எதுக்குரிய டாபிக் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டாபிக். இதை பிரிண்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம லாஸ்ட் இதை டெர்மினேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸ்லாஷை மாற்றி போட்டேன். ஓகே, ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், எக்கச்சக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணிட்டு மறுபடியும் சிக்கு வந்து பண்ணனால சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடுது. சாரி அபவுட் தட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இப்போ நம்மளுக்கு அவுட் புட் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்சஸ் வந்து அதுக்கு இன்னொரு நேம் மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு மட்டும்தான் நான் டென்னு கொடுத்துருக்கேன், பட் பியை வந்து ஏக்கு ரெஃபரன்ஸாக மாற்றிருக்கேன். இந்த சிம்பிள் போட்டால் அதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், வேல்யூ 10 தான் கிடைக்கிது. பியை பிரிண்ட் பண்ணுறேன், வேல்யூ 10 தான் கிடைக்கிது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பியை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். பியை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன், இப்போ ரன் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 10. ஓகேவா, பிக்கு ஏவை லிங்க் பண்ணிட்டேன், அதாவது ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். அப்போ பி ஏ ரெண்டுத்துக்குமே வேல்யூ 10 மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா பிஏ மட்டும்தான் பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன், பிஏ மட்டும்தான் பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிளஸ் பிளஸ் பண்ணால் என்ன ஆகும், பி இன்க்ரிமெண்ட் 10 இருக்கு. அப்போ 10 + 1 11 ஆயிரும். அப்போ இது 11, பி 11 ஆச்சுன்னா பியும் ஏவும் இப்போ என்ன ஒரே நேம்ல தான் இருக்கு. அப்போ பி 11 ஆச்சுன்னா ஏவும் 11 தான் ஆகும். அதனால ஏயோட அவுட்புட்டும் 11, பியோட அவுட்புட்டும் 11. ஸோ எதுக்கு எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை மறந்துடாதீங்க. இது ரெஃபரன்ஸஸ்க்கு. ஸோ அரேஸ், ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பாயிண்டர், அதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இதுலலாம் இன்னும் சின்ன சின்ன ப்ரோக்ராம் ஓனாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட டியூட்டோரியலில் மறுபடியும் இன்னும் நிறையா ப்ரோக்ராம்ஸோடு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.